சரக்கு அடிக்கிறதுக்கு சரக்கு விற்கிறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட இடங்களில் அனுமதியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கறதுக்கு விரட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அனுமதி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குறாங்க, அனுமதியே கொடுக்க மாட்றாங்க. ரொம்ப 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 வேதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ட்ரெயினிங் சேனலை தொடர்ந்து பார்க்குறேன், உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள், உங்களுக்கு தெரிஞ்ச அரசு அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், ஷேர் பண்ணி விடுங்க. இது நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்தணும், திரட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க எல்லா பேருமே சாமியை வேண்டிக்கிட்டு பூ போட்டு பார்த்து நம்ம அந்த வருஷம் நடத்தணும், மாறி மழை வந்துட்டு தொடர்ந்து நம்ம ஊரில் பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலின் பேரில் விழா எடுக்கணும், அதுக்கு நம்ம காளையை ஓட்டி விடணும், விரட்டி விடணும், அதுக்கு விழா எடுத்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்க எல்லா பேருமே முடிவு பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுடைய ஊரில் வந்து போதிய ஆதாரம் இல்லை, நீங்கள் முன்னாடி நடத்துறதுக்குண்டான ஆதாரம் இல்லை, அதனால் உங்களுக்குலாம் ஜல்லிக்கட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்துட்டு நம்மளை அந்த ஊரில் வேடிக்கை நடத்த விடாமல் தடுத்து நிப்பாட்டுறாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா ஓட்டு கேட்கும்போது நீங்கள்லாம் போய் நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ நேரடியாக தானே பேசுகிறீங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மக்களோட குறை என்ன, மக்களோட தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளுக்கு தெரியும். மக்களுடைய தேவை விழா எடுக்கிறது, அதுவும் சாமி கும்பிட்றதுக்காக தான் அந்த மஞ்சு உருட்டுங்கிற விழா, ஜல்லிக்கட்டுங்கிற விழாவை எடுத்து பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. அவங்களால முடியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அரசு அதிகாரிகள்ட்ட பேசி, இந்த மாதிரி இங்கே நடந்தது, இதுக்கு நான் சாட்சி, இந்த மாதிரியெல்லாம் விழாக்கள் எடுத்திருக்காங்க, இதான் சுவடு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி அரசியல்வாதிகள் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி அரசு அதிகாரிகள் நீங்கள் உங்களுடைய கடமையில் வந்து கண்ணியமாக கட்டுப்பாட்டோடு இருக்கிறீங்க, இருந்தாலும் நம்மளுடைய நம்ம பாரம்பரியமில் 2017 எல்லா பேரும் காது கிளியற அளவுக்கு கத்தி கேட்டு நம்ம மீட்டெடுத்தது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. அதுக்கு என்ன நீங்கள் சாதகம் பண்ணி தர முடியுமோ, என்ன நீங்கள் முயற்சி பண்ணி அனுமதி கொடுக்க முடியுமோ அந்த அனுமதி நீங்கள் கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க, கெஞ்சி கேட்குறோம். இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தென் மாவட்டங்களையும் சரி வட மாவட்டங்களையும் சரி ஏகப்பட்ட பேர் வந்து ஜல்லிக்கட்டு புதுசாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நிற்கும்போது உங்களுக்குலாம் நீங்கள் நடத்துனீங்களா, அதுக்கு முன்னாடி உங்கள் வருஷத்துக்கு முன்னாடி நடத்துனீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸை கேட்கும்போது, ஏன்னா அந்த காலத்தில் கேமரா அதெல்லாம் கிடையாது, நடந்திருக்குது சும்மா கொஞ்சமாக வச்சு, ஏன்னா 12 மணிக்கு மேலே தான் நடக்கும், 12 மணி 2 மணிக்கு மேலே தான் நடந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அப்படிங்கும் போதுக்கு அதுக்கு பெருசாக வந்துட்டு சுவடுகள் இருக்காது, காது வழியாகவும் சும்மா என்ன சொல்கிறது 1-2 குறிப்புகள் மூலமாக மட்டும்தான் வந்துட்டு அதுக்கு உண்டான எவிடன்ஸ் கிடைக்கும். அதை கொண்டு போய் நீட்டினாலும் நீங்கள் தவிர்க்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது, அந்த ஊரில் வேடிக்கை நடத்துறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு அரசு அதிகாரியாக இருக்கட்டும், உங்கள் ஊருக்கு தர முடியாது அப்படின்னு நீங்கள் சத்தமாக சொல்லி பாருங்களேன். ஒரு அரசியல்வாதி ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்த போகிறாங்க, அந்த ஊரில் நடுக்கொண்டு போய் நின்றுட்டு உங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு நான் தடையாக நிற்பேன் அப்படின்ட்டு எங்கள் ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள். ஒரு அரசியல்வாதி கண்டிப்பாக அடுத்த முறை ஒரு வார்டு மெம்பருக்கு நின்னால் கூட நீங்கள் தோத்து போயிடுவீங்க, அந்தளவுக்கு உங்களோட நிலைமை மாறி போயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எல்லா பேரும் நீங்களும் தமிழன் தான், நம்மளும் தமிழன் தான். அந்த உணர்வை மதித்து எல்லா ஊர்லேயும் ஒரு வேடிக்கை நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்கன்னா கொடுங்களே, அவங்க என்ன பண்ணி போகிறாங்க, அவங்களுக்கு தேவையான இட வசதி இருக்குதான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் சாட்சியை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொல்லி அவங்களை அலக்களிக்கும் போது அந்த நாள் கடந்து போயிடுது, தெய்வத்தை வழிபடுற அந்த நாள் கடந்து போயிடுது. அப்படிங்கும்போது அவங்க கடைசி வரலையும் அது குறையாவே ஒச்சமாகவே நின்றுகிட்டு இருக்கோம், உணர்ந்துக்கோங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நாளிதழில் பார்த்தேன், என்ன அப்படின்னா மதுரை ஹைகோர்ட்டில் வந்துட்டு நீதிபதிகள் கருத்து சொல்லியிருக்காங்க, பாரம்பரியமாக நடத்தும் கிராமங்களில் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டுக்கு அனுமதி வழங்காது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். அரசு அதிகாரிகள் முழு ஒத்துழைப்போடு செயல்பட்டு கொடுங்க. என்ன பண்ணிட போகிறோம், ஒரு வேடிக்கை தானே நடத்திட போகிறோம், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. அரசியல்வாதிகள் நீங்கள் மக்களோட நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் மக்களோட ஒன்றிணைஞ்சு அது நடக்கிறதுக்கு உதவி பண்ணுங்களேன். எப்போவுமே நீங்கள் தான் முன்னாடி நிற்பீங்க, உங்களை எப்பவும் மக்கள் தலைவத்துக்கு வச்சு கொண்டாடுவாங்க. ஜல்லிக்கட்டை வச்சு நீங்கள் வேறு எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு எல்லா ஊர்லேயும் அனுமதி கொடுங்க. இல்லாட்டி அப்படின்னா நாங்கள் அடுத்து யார் அனுமதி கொடுப்பாங்களோ அவங்கள நாங்கள் உருவாக்குறது மாதிரி ஆகிடும், கண்டிப்பாக உருவாக்குற சூழ்நிலையை உருவாக்கிறாதீங்க. நன்றி நண்பர்களே.